மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற வகையில் இந்த புனிதமான திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், டயாலிசிஸ், பிசியோதெரப்பி என்கின்ற 5 வகையான நோய்களுக்கும் வீடுகளை தேடிச் சென்று மருந்து மாத்திரைகளை தருகிற இந்த திட்டம் இந்த கிராமத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு முதல் பெட்டகம் தரப்பட்டது. 50,000வது மருந்து பெட்டகத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சித்தலப்பாக்கம் ஊராட்சியில் ஒரு மூதாட்டிக்கு தந்து 50 லட்சமாவது பயனாளியை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். 60 லட்சமாவது பயனாளியை மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மையிட்டான்பட்டி என்கின்ற கிராமத்தில் ஒரு சகோதரிக்கு தந்து நாங்கள் அங்கே அந்த நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தோம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தோகைமலை என்கின்ற மலை கிராமத்தில் அந்த கிராமத்திற்கு போக்குவரத்து வசதி இல்லாத ஏறத்தாழ 4 கிலோமீட்டர் செங்குத்தான மலைப்பகுதியில் அமைந்திருக்கிற அந்த கிராமத்திற்கே நாங்கள் சென்று நல்லம்மாள் என்கின்ற சகோதரிக்கு 80 லட்சமாவது பயனாளியாக கண்டறியப்பட்டு அவருக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டது. 7,67,07,000 என்று இருக்கும் பட்சத்தில் 18 வயதை கடந்தவர்கள் 5,98,16,118. இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 74.92% பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 74.92% பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஏறத்தாழ 4,48,14,460 பேர் மருத்துவ பரிசோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக தருகிற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த பெட்டியின் மூலம்தான் ஒவ்வொரு பயனாளிக்கும் இந்த மருந்து தரப்படுகிறது. இதுவரை இந்த பெட்டிகளின் மூலம் விநியோகிக்கப்பட்டிருக்கிற மருந்துகளின் எண்ணிக்கை 83,23,724. பிறகு 2 மாதத்திற்கு ஒரு முறை என்கின்ற போது இதுபோன்ற ஒரு பேப்பர் கவரின் மூலம் மருந்துகள் தரப்படுகிறது. ரிப்பீட்டட் சர்வீஸுக்காக பயன்படுத்தப்படுகிற பைகள் இவை. இவைகளின் மூலம் தொடர்ந்து 2வது முறை 3வது முறை பயன்படுபவர்களுக்கு இந்த பைகளின் மூலம் தரப்படுகிறது. ஒவ்வொரு பயன்பெறுபவர்களுக்கும் இது போன்ற அடையாள அட்டை ஒன்று தரப்படுகிறது. அவருடைய லைஃப் ஹிஸ்டரி, நோயின் தன்மை, ஒட்டுமொத்த குறிப்புகளும் உள்ளடக்கிய இந்த அட்டை ஒவ்வொரு பயனாளிக்கும் தரப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு புத்தகம் தரப்படுகிறது. இந்த புத்தகம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒட்டுமொத்த பேருடைய நோய் தன்மைகள் குறித்தும் அவருடைய வயது, தொழில், பாதிப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தான விவகாரங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெறும். அவர்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிற சிகிச்சை தன்மை குறித்தும் இந்த புத்தகத்தில் விவரங்கள் இருக்கும். 2வது ஆண்டு தொடக்கமான இன்று முதல் தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் இது போன்ற புத்தகங்களை விநியோகிப்பதற்கு இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த சேவை இந்த புத்தகங்களின் மூலம் தொடரவிருக்கிறது.
திட்டத்தோட நோக்கமே வீடுகளுக்கே சென்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதுதான். டயாலிசிஸ் அதே போல வந்து பிசியோதெரபி உள்ளிட்டதற்கெல்லாம் வந்து நேரடியாக வீடுகளுக்கே கொண்டு சிகிச்சை வழங்கப்படுது. அதே நேரத்தில் அந்த மருத்துவ பெட்டகம் என்பது அருகில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் வழங்கப்படுவதாகவும் ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டு. அதாவது இப்போ ஒவ்வொரு கிராமத்திலையும் துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, அங்கே ஒரு செவிலியர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த செவிலியரோட வேலை அங்கே இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களை பரிசோதிப்பது, பார்ப்பது, கிராமங்களுக்கு தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது. இப்போ அந்த கிராமத்தில் ஒரு 60-70 வீடு இருக்குது. இப்போ எல்லாரும் இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவ பயணியாளர்கள் வந்து இந்த மாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த மாதத்தில் அவங்க வரத்துக்கு டிலே ஆயிடுச்சுன்னா அந்த மக்களே வந்து எனக்கு மாத்திரை தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கிராமத்திலேயே இருக்கிற துணை சுகாதார நிலையம் நீண்ட தூரம் நடந்து போக வேண்டியதில்லை. அந்த கிராமத்தின் நடுவிலேயே ஒரு சின்ன அளவில் இருக்கும், அங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. இல்லை பல இடங்கள் அது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய தவறு இருப்பதாக கருதவில்லை. நேற்றுக்கு நீங்கள் பேப்பர் டிவிலாம் பார்க்கறதே இல்லை, செய்தியாளர்கள் அப்டேட் பண்ணி வரணும். என்னென்ன இது இல்லை இல்லை நல்லதுதான், உங்கள் கேள்வி நல்ல கேள்வி தான். ஏன்னா அதை திரும்ப நான் சொல்கிறது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த மருத்துவமனைகள் வந்து எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே செய்தியாளர்களுக்கு சொல்லி அடுத்த நாள் நடவடிக்கை சொன்னோம். அவங்க உடனடியாக கோர்ட்டுக்கு போய் அதுக்கு தடை வாங்கிட்டாங்க. நம்ம சீல் வைக்கிறதுக்கு எதிராக தடை வாங்கினாங்க. தடை வாங்கி ஒரு தனி ஒரு நீதிபதி கோர்ட்டில் வந்து வாங்கிட்டாங்க. இமிடியேட்டாக நம்ம மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப நாம் அப்பீல் பண்ணோம். மேல்முறையீடு பண்ண உடனே தலைமை நீதியரசர் தலைமையில் ஒரு பெஞ்சு விசாரிச்சது. நேற்றுக்கு வந்தது அந்த கேஸு. நேற்றுக்கு வந்து 9வது ஐட்டமாக அந்த கேஸ் வந்து அந்த அவங்க வாங்கின தடையை விலக்கு பண்ணி சீல் வைக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. நேற்றுக்கே போய் சீல் வச்சாச்சு. நேற்று சாயந்தரம் போய் சீல் வைக்கும்போது அந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள காவல்துறையினர் அமைதிப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. மகிழ்ச்சியாக அந்த செய்தியை வெளியிடுங்க.